ஹலோ காய் இஸ் அவர் சேனல் சீர்வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் அதிகாரம் நம்ம கையில் இருந்தாவே அது தண்ணி ஏற்றுத்தாங்க என்னடா அதிகாரம் பார்த்திங்களா சட்டத்தை தான் சொல்கிறேன் சட்டம் தெரிஞ்சாவே போதுங்க அதிகாரம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி தான் சிறுவாங்க ஃபர்ஸ்ட்டில் பார்க்கலாம் ஐபிசி செக்ஷன் ஹண்ட்ரட் இந்தியன் பீனல் கோட் ஹண்ட்ரட் இதெல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா உமன்ஸை செக்ஷுவலாக அரெஸ்ட் பண்ணுறது இல்லை டார்ச்சர் பண்ணுறது இல்லை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறது கிட்னா பண்ண ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணலாம் ஈவன் நீங்கள் அவங்களை கொலை கூட பண்ணலாம் அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது ஐபிசி செக்ஷன் ஹண்ட்ரட் ஸோ வந்து நீங்கள் எதுக்குமே பேனிக்காக வேணாம் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோ செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் படி பார்த்திங்கன்னா உமன்ஸை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலேயும் மார்னிங் ஆறு மணிக்குள்ளேயும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அரெஸ்ட் பண்ணக்கூடாது அதே ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்லையும் நான் உங்களை வைக்க முடியாது ஸோ லா இருக்குது நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாங்கன்னா இந்த டைமுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க நீங்கள் நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது லா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் இந்தளாபடி பார்த்தீங்கன்னா எந்த டிராஃபிக் போலீஸாக இருந்தாலும் நம்ம பைக்லேருந்து சாவி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இந்த மூவிலெலாம் காட்டுவாங்க டக்குன்னு சாவி எடுத்துகிட்டு போவாங்க நம்மளுக்கே நிறையா நடந்துருக்கும் ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க இந்த லாப்படி படி டிராஃபிக் போலீஸ்க்கு நம்ம கீழே எடுக்கிறது ரைட்ஸ் கிடையாது நெக்ஸ்ட் நைன்டீன் எயிட்டி நைன் சென்ட்ரல் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் ஒன் தேர்ட்டி எயிட் ஃபோர் எஃப் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஷோ வித பைக் ஷோரூமுக்கு போனாலும் அவங்க நம்ம பைக் வாங்கும் போது நம்மளுக்கு வந்து டூ ஹெல்மெட் வந்து அவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அவங்க அதுக்கு வந்து சார்ஜஸ்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது எந்த பைக் வாங்கினாலும் அவங்க நம்மளுக்கு டூ ஹெல்மெட் கம்பல்சரியாக அவங்க கொடுத்தே ஆகணும் ஸோ சட்டத்தில் இடத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் வாங்க போகிறாங்க இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ரோட் சைடு நிறையா போயிருப்போம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் காசு இருக்காது இந்த எல்லாப்படி பார்த்திங்கன்னா எந்தவித ரெஸ்டாரண்ட் ஈவன் ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் கூட நம்மளை வந்து அலோ பண்ணணும் தண்ணி குடிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது இதுக்கு சட்டத்தில் என்ன இருக்குது ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெசர்ட் ட்ரோவர் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி செவன் இந்த எல்லாப்படி பார்த்திங்கன்னா நம்ம ரோடு சைடு போய்ட்டு இருந்தபோது ஒரு பத்து ரூபா கிடக்குது இல்லை அதுக்கு மேலே கிட ரூபாக்குள்ளே இருந்தால் நம்ம அதை எடுத்து வச்சதுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுக்கு மேலே போகுது டென்னு டென்னுக்கு மேலே போயிட்டு இருந்தால் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் லேக் அந்த மாதிரி போயிட்டு இருந்தால் கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து போலீஸில் ஹேண்ட்வேட் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஆமாம் அதை எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது இந்த லா அப்படி பார்த்தீங்கன்னா சரி அவ்வளோதாங்க ஆய்ஸ் இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள் சட்டம் தெரியாமல் தான் நிறையா பேர் நிறையா தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி சொல்லுவோம் சட்டத்தை வெல்வோம் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் பிடிச்சிருந்தா லைக்கு பிடிக்கலன்னா கமெண்ட்டு ரெண்டுமே பண்ணலன்னா ஷேரு சி யூ ஷாட்லி காய்ஸ்